கல்வி அடக்கட்டளை நடத்தும் குழந்தைகளின் திருக்குறள் கதை சொல்லும் போட்டி இதோ குழந்தைகளின் திருக்குறள் கதை கேட்கலாமா அனைவருக்கும் வணக்கம் மை நேம் இஸ் எம் சண்முக வடிவேல் எஸ்ஆர்ஜிடிஎஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படாண்டாப்பட்டு திருவண்ணாமலை நான் உங்களுக்கு ஒரு குட்டி திருக்குறள் கதை சொல்லலான்னு இருக்கேன் ஒரு கோவில் மண்டபத்தில் ஒரு துறவியை அமர்ந்து இறைசோர் பொழிவு செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த பக்தர்கள் கூட்டத்தில் அவர் பேசுறது பிடிக்காத ஒருத்தர் அவர் மேலே கல்லை தூக்கி வீசினாங்க அந்த கல் அவர் தலையில் பட்டு ரத்த காயமாகிவிட்டது அதுக்கு அந்த பக்தர்கள் அவனை அடிக்க ஆரம்பிச்சாங்க துறவி வந்து வேணாம் அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னும் துறவி பேச்ச தட்டாத பக்தர்களும் கூட்டிகிட்டு வந்தாங்க துற துறவி கிட்ட கூட்டிகிட்டு வந்தோடனே துறவி அவர் அவருக்கு ஒரு பழத்தை கொடுத்தாங்க என்ன உங்களுக்கு துன்பம் செஞ்சவனுக்கு நீங்கள் பழத்தை தரீங்க தண்டனை தானே தரணும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த துறவி ஓர் அறிவு உள்ள மரமே தான் மேலே கல்லை தூக்கி வீசினா பழம் தருது ஆறு அழிவு உள்ள நானே நம்மளே நமக்கு துன்பம் அஞ்சலுக்கு அனுப்பிச்சவனுக்கு நம்ம நன்மையை செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த அதுக்கு அந்த இளைஞன் கள்ள தூக்கி வீசின இளைஞன் தான் தப்ப உணர்ந்துட்டு வைக்கப்பட்டு மன்னிப்பு கேட்டாங்க இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான் செய்து விடல் தான் தான் மேலே தீங்க இழைச்சா அவனுக்கு அவன் வைக்கப்படுற மாதிரி நம்ம நன்மையே செய் நன்மையே செய்யணும் தேங்க்யூ குழந்தைகளின் சிறந்த பேச்சு திறமைகளை லைக் செய்து சாதனை படைக்க உதவுங்கள் நன்றி